ராமாயணத்தில் இன்னும் என்ன சொல்ல பாருங்க. நான் ரொம்ப மனம் வியாக்குலப்பட்ட ஒரு இடத்தை சொல்றேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சிறகுகளின் காலம் என்று ஒரு தொடர் எழுதினார். அந்த தொடர் இப்பொழுது புத்தகமாகவும் வந்திருக்கு. விகடன்ல எழுதினார். அதுல ஒரு ஒரு பத்தி ஒரு 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 சின்ன ஒன்றரை பக்கம் தான் இருக்கும். அதுல அவர் எழுதுகின்ற பொழுது ஒரு கருத்தை எழுதுகிறார். ஒரு சீன ஞானி தாவோ மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது எல்லோரையும் அழைக்கிறார். மரணத்தின் போது சொல்லப்படுகின்ற வாக்கு மூலம் மிக மிக முக்கியமானது. மரண வாக்கு மூலம் என்று அதற்கு பெயர். என் தந்தை மரணத்திற்கு முன்னால் எனக்கு சொன்ன வார்த்தை, காலத்திற்கு பயந்து கொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது, காலமே இரவு காலமே பகல். வேற ஏதோ சொத்து எடுத்து வை, பையனை பார்த்துக்கோ, பொண்ணை பார்த்துக்கோ, அம்மா பார்த்துக்கலாம் சொல்லலை எங்க அப்பா என்கிட்ட. பக்ஸே டர்கர் ரஹோ நா ஜானே கப் பத்லேகா உஸ்கா மிசாஜ், பக்ஸே தின் பக்ஸே ராத், கண்ணை மூடிக்கிட்டார். அப்புறமா என்கிட்ட அவர் பேசல. எனக்கு தந்த சொல் மந்திர சொல், காலத்தை கணித்துக்கொள், காலத்தை கவனப்படுத்திக்கொள், அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது. அப்பா சொல்லிவிட்டு போனார். மரணப்படுக்கையில் இருக்கிறான் தாவோ. தாவோ இடத்தில் கேட்கிறார்கள். தாவோ சொன்ன மந்திர சொல், வலிமை வீழும் மென்மை வாழும். தப்பு தானேங்க. டார்வினுடைய பர்த்டே வருதுங்க, ஐ திங்க் 14ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ வருது, மார்ச் மாசத்துல. டார்வின் என்ன சொல்றான்? டார்வின் என்னப்பா சொல்றான்? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். என்ன பார்த்தோம்? தகுதி உள்ளது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வலிமை வாழும். அவர் சொல்றாருங்க, வலிமை விழுந்துரும்பா, மென்மைதான்ப்பா வாழும். புலியா மானா? புலிதான் ஜெயிக்கும். சர்வைவல் ஓடிருச்சுன்னா தப்பிச்சிருச்சு, சிக்கிருச்சுன்னா ஒழிஞ்சுது இல்லையா. சர்வைவல் வலிமை எப்பொழுதும் மென்மையை துரத்தி கொண்டே இருக்கும் அறிவியல் உலகத்தில் தாவோ என்கின்ற மெஞ்ஞானி சொன்னதாக கவிக்கோ பதிவு செய்தார். மென்மை வீழும் வலிமை வாழும், வலிமை வாழும் வீழும் மென்மை வாழும். கூட வந்திருந்தவங்க கேட்டாங்க, சீனாக்காரன் தெரியுமா அவங்கெல்லாம்? நீங்க சென்னையில இருந்திருந்தீங்கன்னா தெரியும், எல்லா பல் டாக்டரும் சீனக்காரனை தான் இருந்தான் ஒரு காலத்துல. சரியா சார்? பாரிஸ் கார்னர் போனா ஃபுல்லா இருப்பானுங்க. ஏன் தெரியுமா? அவனுங்களுக்கு பல்லே இருக்காது சார், சூடா சாப்பிடுவானுங்க, நெருப்புல இருந்து எடுத்து அப்படியே சாப்பிடுவோம், பல்லெல்லாம் விழுந்துரும். தாவோ சொன்ன மெஞ்ஞானமான பதில், மென்மை வாழும் வலிமை வீழும் எப்படி சொல்லுங்கள்? டார்வின் இப்படி சொல்கிறான், மென்மைதான் வாழும். எப்படி? வலிமையான பகுதி உடலிலே பல் வலிமையான காரணத்தாலேயே அவை விழுந்து விடுகின்றன. உடலிலேயே மென்மையான பகுதி நாக்கு, அது மென்மையாக இருப்பதனாலேயே விழுவதில்லை. இது தாவோ சொன்ன பதில். நான் இங்கே நிறுத்துகிறேன். கண்ணதாசன் அதை எழுதிவிட்டார். இங்கே அதை படித்தாரோ என்னவோ, இல்லை கம்பனை படித்தாரோ என்னவோ எழுதிவிட்டார். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நானல்லது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. மரம் சாயும், நானல் சாயாது. தென்கட்சி சாமிநாதன் கிட்ட நான் ஒரு நாள் சேலம் ஜங்ஷன்ல சந்திச்சேன். அவர் சொன்னார், பர்வீன் என்னை பத்தி சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் இது பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடியில கடைசியா எழுதியிருக்கான் பாரு. பேக்ல திறந்து எடுத்து கொடுக்குறாருங்க. ட்ரெயின் வரத்துக்கு 20 நிமிஷம் இருக்கு. ஐயா படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியா, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. சைக்காலஜிஸ்ட் ஐயா என்னையா இவ்வளோ பெரிய? ஆமாமா, என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஏன் சொல்லு பார்ப்போம். தெரியலையா, எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை யார் ஜெயிக்க முடியும்? கனிந்த மனம் வீழ்வதில்லை. எல்லா சொத்தம் எனக்கு தான், எடுத்துக்கப்பா. யார் ஜெயிச்சா? நான் தான் பெறுவேன். வந்திருப்பா பாப்பா, உட்காருப்பா. யார் ஜெயிச்சா? நான் சொல்றேன் பாருங்க,
தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தலைவன். தலைவன் ஒருபோதும் விழுவதில்லை. அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த மென்மையான உணர்வுடன் இருப்பதற்கல்ல நான் இதை எங்க புரிஞ்சுக்கிட்டேன்றத சொல்றேன். ரெண்டுமே அம்புதான். மந்திர சொல்லை சொல்கிறேன், ரெண்டுமே அம்புதான். ஒரு அம்பு தாடக, ஒரு அம்பு வாலி. ரெண்டுமே பாருங்களேன், வாலி வதம், தாடகை வதை, வதை வேறு வதம் வேறு. அதாவதுங்க, பிறப்பு நீங்குதல் அப்படின்னு போடுவான் சில இடத்துல. சபரிக்கு அந்த வார்த்தை போடுவான், பிறப்பு நீங்கும் படலம். ஜடாயுக்கு போடுவான், பிறப்பு நீங்குதல் வேறங்க, சாவுதான். ஆனா எப்படி சாவுறோங்கிறது இருக்குல்ல, அது நம்மளை டிட்டர்மைன் பண்ணதுல்ல. பாருங்களேன், குழந்தை பிறக்குது, அழுவுது, கூட இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. சாவு வருது, கூட இருக்கிறவங்களாம் அழுகுறாங்க. மக்கள் சரியா தான் செய்யறாங்க வாழ்க்கை சக்கரத்துல. கரெக்டா பிறக்கும் போது அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, சாவும் போது அழுகுறாங்க. நாம என்ன பண்றோம்? பிறக்கும் போது அழுகுறோம், சாவும் போது சிரிக்கணுமா இல்லையா? அப்பதானே முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாவோம். அதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த அரங்கங்கள். மரணம் வருகின்ற பொழுது ஒரு மெல்லிய புன்னகையோடு மரணிப்பது. வாழ்ந்துட்டேன் நான், இறைவனுக்கு நன்றி. உடன் இருப்பவர்கள் சுகமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு போகின்ற அந்த மாண்பு நமக்கு வாய்க்க வேண்டுமே என்பதற்காகத்தான் இந்த மந்திர சொற்களை தேடிக்கொண்டிருக்கிறேன்.